ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஐசி கிச்சன் இன்றைக்கி நம்முடைய சிஐசி கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பூ மரங்கள் ம செடிகளுக்கு தேவையான உரம் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீடியோவில் காட்ட வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு சதம் கூட செலவில்லாமல் வீட்டில் வீசுகிற கழிவுகளை வச்சு எப்படி இந்த உரம் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள் என்னான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வீசுகிற மரக்கறிகளோட கழிவு நம்ம மரக்கறி க்ளீன் பண்ணுற நேரம் அதில் இருக்க தோல் பகுதி காம்பு பகுதிகள் அப்புறம் பழங்கள்னு எடுத்தால் வாட்டமலன் தோல் வாழைப்பழத்தோல் அப்புறம் வெங்காயத்தோல் வெள்ளப்பூடு தோல் தூள் முட்டை ஓடு இந்த மாதிரி வீட்டுகளில் வீசுகிற கழிவு பொருட்கள் எப் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக நீங்கள் இதுகள் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் சதை பகுதிகள் எதுவுமே எடுத்துடாதீங்க மரக்கறி பழங்கள்ட்ட எந்த பகுதியும் எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த மாதிரி தோல் பகுதிகள் மட்டும் எல்லாம் சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க நீங்கள் சமைக்கிற நேரம் சேர்த்து வச்சுட்டீங்கன்னா ஈவினிங் மரத்துக்கு தண்ணி ஊற்ற போகிற நேரம் நீங்கள் இந்த செஞ்சு கொள்ளலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு வாலி எடுத்துக்கொள்ளுங்க வாலியில் இந்த கழிவுகள் எல்லாம் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இந்த கழிவுகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா இறுக்கி மூடி வச்சிருங்க முக்கியமாக இந்த வழியில ஓட்டம் இருக்கக்கூடாது நல்லா மூடியோன்னு இருக்கணும் இப்படி மூடி வச்சுட்டு ஒரு செவன் டேஸ்க்கு அதை நீங்கள் ஓப்பன் பண்ண வேணா அப்படியே மூடி வச்சுருங்க எந்த இடத்துலையோ ஓட்ட இல்லாட்டி நுழம்புகள் போகிற மாதிரி எந்த வாய்ப்புமே இருக்கக்கூடாது பாருங்கள் செவன் டேஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கருப்பாகி தண்ணி ஒரு நாத்தம் அடிக்கும் நம்ம வீட்டில் வீசின மரக்கறினால அந்த நாத்தம் பெருசாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நீங்கள் இந்த மரக்கறிக்கு எவ்வளோ தண்ணி சேர்த்திங்களோ அதில் மூணு பங்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அந்த கழிவுகள் வராமல் இந்த தண்ணியை மட்டும் வடித்து மரங்களுக்கு ஊற்றிட்டு வாங்க நீங்கள் ஊற்றி வீக்குக்கு ரெண்டு முறை இப்படி செஞ்சுட்டு வாங்க இந்த கழிவு தண்ணியை நீங்கள் ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் அப்படியே வச்சுக்கொள்ளுங்க நீங்கள் எப்போ உங்களுக்கு மரக்கறி கழிவுகள் கிடைக்குதோ அந்த டைமெல்லாம் கொண்டு போயிட்டு அந்த வாலியில் சேர்த்துடுங்க சேர்த்து சேர்த்து நீங்கள் ஒன் மந்த்துக்கு இந்த தண்ணியை நீங்கள் வீக்குக்கு ஒருக்கா வீக்குக்கு ரெண்டு முறை சரி நீங்கள் கண்டினியூவாக ஊற்றிட்டு வாங்க நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எனக்கு இதில் ரொம்பவுமே நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சனால்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் எந்த மிளகாய் செடி தக்காளி செடியெல்லாம் நான் வச்சு மந்த் த்ரீ மந்த் ஆகிய கூட எனக்கு பூ பூத்து மட்டும் கொட்டுச்சு பட் எனக்கு காய்க்கவே இல்லை ஆனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் இப்போ நல்லாவே காய்க்க தொடங்கிட்டு உங்களுக்கு பார்த்து நீங்கள் பார்க்குற நேரம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க வெண்டிக்காய் அப்புறம் பீர்கங்காய் கொடியெல்லாம் நல்லா காய்ச்சிருக்கு தக்காளியும் நல்லா ப பெரிய பெரிய பழம் விட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய பழங்கள்னு ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி செஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு